ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, வியாபாரம் வந்து விருத்தி அடைவதற்கும் லாபம் பெருகுவதற்கும் வீட்டில் வந்து பற்றாக்குறை இல்லாமல் வாழ்வில் வந்து உயர்ந்த நிலையை வந்து அடைவதற்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரத்தை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இப்போ தான் முத முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதன் கிழமைகளில் புதன் ஓரையில் மகாவிஷ்ணுவை வழிபட்டோன்னா மிகுந்த நற்பலனை வந்து நம்ம அடையலாம். உலகத்தில் வாழும் உயிர்கள் அனைத்தையுமே வந்து காக்கும் கடவுளாக பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பகவான் மகாவிஷ்ணுவை எல்லா தினங்கள்லையுமே வந்து நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். ஆனால் முக்கியமாக பெருமாளுக்குரிய தினம் அப்படின்றது புதன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமை. இந்த மூன்று நாட்களில் நீங்கள் விரதம் இருந்து வீட்டில் பெருமாளுக்கு வாசனை மிகுந்த மலரான மல்லிகைப்பூ, துளசியால் வந்து நீங்கள் மாலை சாற்றணும். ஏதாவது இனிப்பு உணவுகளை வந்து நைவேத்தியமாக வச்சு பெருமாள் மந்திரத்தை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் பலன்கள் வந்து தரும். மகாவிஷ்ணுவை நம்ம எப்படி பல்வேறு பெயர்களில் வந்து நம்ம வந்து அவரை வந்து அழைக்கிறோம், அதில் வந்து சிலதை நான் சொல்கிறேன். மகாவிஷ்ணுவை வாசுதேவன், நாராயணன், பத்மநாபன், சீனிவாசன், ஜெகந்நாதர், ஹரி, இந்த மாதிரி பல்வேறு பேரில் வந்து நம்ம சொல்லி வழிபாடு செய்கிறோம். இவர் வந்து நீல நிற மேனியும் கீழ் வலது கையில் வந்து கௌமேதையும் கீழ் இடது கையில் வந்து பத்மாவும் மேல் வலது கையில் வந்து சுதர்சனமும் மேல் இடது கையில் வந்து பாஞ்ச ஜன்யமும் தாங்கிய தோற்றத்தோட பக்தர்களுக்கு வந்து காட்சியளிக்கிறாரு. புதன் பகவானின் அதி தேவதை தான் மகாவிஷ்ணு. புதன்கிழமைகளில் புதன் ஓரையில் மகாவிஷ்ணுவை வந்து வழிபடுவது வந்து ரொம்ப நல்லது. புதன்கிழமை புதன் ஓரை அப்படின்றது வந்து காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்கும் இரவு 8லேருந்து 9 மணிக்கும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் மகாவிஷ்ணுவை வந்து வழிபாடு செய்யலாம். இந்த நேரத்தில் நான் சொன்ன மாதிரி மகாவிஷ்ணுவை வந்து அலங்காரம் பண்ணி அவருக்கு வந்து நீங்கள் காயத்ரி மந்திரம் வந்து சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து வியாபாரத்தில் வந்து லாபம் கிடைக்கும், வீட்டில் வந்து பணப்பற்றாக்குறை நீங்கி வாழ்க்கையில் வந்து உயர்ந்த நிலையை வந்து அடையலாம். விஷ்ணுவுடைய காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய தீமகி தன்னோ சீனிவாச பிரசோதயாத். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சீனிவாச பெருமாளே எனக்கு சிறப்பான அறிவை தந்து என் உள்ளத்தில் உள்ள இருளை நீக்கி என் மனதை தெளிவுபடுத்த உங்களை நான் மனதார வேண்டுகிறேன். இந்த மந்திரத்தை வந்து தினமும் வந்து 108 தடவை வந்து நீங்கள் பாராயணம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சகல செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழலாம். இந்த அரிய அற்புதமான விஷ்ணுவின் காயத்ரி மந்திரத்தை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு நீங்கள் வந்து புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த 3 நாட்களில் நாளைக்கு சனிக்கிழமை மறக்காமல் வந்து மகாவிஷ்ணுவை வந்து வழிபாடு செய்யுங்க. அவர் வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து உயர்த்தி கொடுப்பார். நம்பிக்கையோடு நீங்கள் வந்து பூஜைகள் செய்யுங்க. இந்த அற்புதமான மந்திரத்தை உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டேன், நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றதுல மிக்க மகிழ்ச்சி. அனைவரும் வந்து பலன் பெறுங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லோருக்கும் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து தவறாமல் அனுப்புங்க. அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.